YouTube சேனல் வழங்கும் மார்கழியில் மாலும் மகேசும் என்ற நிகழ்ச்சியில் இன்று 27வது நாள் மார்கழியில் பாருங்கள் திருப்பாவை 27வது பாசுரம் காண்போம். பாவை நோன்பிற்கு தேவையான சங்கு பறை முதலியன பொருட்களை வேண்டி பெற்ற பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியால் ஆடுகின்றனர், பாடுகின்றனர், கண்ணனை கூடாரே வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்று அழைக்கின்றனர். பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்று குறிப்பால் இவ்வரிகள் உணர்த்துகின்றன. ஆங்கிலத்தில் prayer is devotee's strength and God's weakness என்று கூறுவார்கள். எவரையும் வெல்லும் திறன் கொண்ட கோவிந்தன் அடியவர்களின் அன்பிற்கு கட்டுப்படுகிறான் என்பதே இதன் கருத்தாகும். அன்று யசோதையின் அன்பினாலே கட்டுண்ட தாமோதரன் அல்லவா அவன். பாவை நோன்பு தொடங்கிய பொழுது பெண்கள் நெய்யுண்ணோம், பால் உண்ணோம், மையிட்டு எழுதோம் என்று பாடினர். இன்று கண்ணனின் அருள் கிடைத்ததால் கையில் சூடகம், தோளில் தோல் வளை, காதில் அணியும் கரணம் பூ, காலில் அணியும் பாடலம் போன்ற பல அணிகலன்களை அணிந்து கொள்வோம் என்கின்றனர். பின்னர் புத்தாடை அணிந்து பால் சோற்றில் நெய் முழுவதுமாக ஊற்றிய அக்கார வெடிசலை ஆக்கி சேர்ந்து உண்போம் என்கின்றனர். அவ்வாறு உண்ணும் பொழுது நெய் முழங்கே வழியாக வழிய வேண்டும் என்கின்றனர். கரை பொங்கலால் இனித்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற நினைக்கும் மனமும் கொண்ட இத்திருப்பாவையை வாருங்கள் நாமும் பாடி அனுபவிப்போம். திருப்பாவை 27ஆம் பாசுரம் ராகம் பூர்வி கல்யாணி தாளம் மிஸ்ர சாகு. கூடாரே வெல்லும் சே கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் கூடாரை வெல்லும் சே கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் புகழும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுவோம் அதன் பின்னே பார்த்தோரு கூட நெய் பெய்து கூடியிருந்து
குளிர்ந்தேனோர் எம்பாவாய் மூட நீ பெய்து முழங்கை வழிவாக கூடியிருந்து குளிர்ந்தேனோர் எம்பாவாய் திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். பழம்பொருளானது கனியின் சுவை போன்றது எனவும் அமுதத்தை ஒத்தது எனவும் அறிவதற்கு அருமையானது எனவும் அறிதற்கு எளிமையானது எனவும் வாதிட்டு தேவரும் உண்மையை அறியாத நிலையில் எம்பெருமான் இருப்பார். இதுவே அந்த பரமனது திருவடிவம். திரு உரு கொண்டு வந்த சிவனே அந்த பெருமான் என்று நாங்கள் தெளிவாக சொல்லும்படியாகவே இவ்வுலகத்தில் எழுந்து அருளியிருக்கின்ற தேன் பெருகுகின்ற சோலை சூழ்ந்த திரு உத்திரகோச மங்கையில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானே, திருப்பெருந்துறையின் அரசனே, எம்பெருமானே, எம்மை பணி கொள்ளும் விதம் யாது? அதனை கேட்டு அதன்படி நாங்கள் நடப்போம். நீ பள்ளி எழுந்தருள்வாயாக என்று பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல், ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி. அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமதரும் அறியார். அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அரிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவள பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா மதுவள பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளும் மாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே கைண்ட்லி சப்ஸ்கிரைப் நாதபிரம்மம் யூடியூப் சேனல். கைண்ட்லி ஆல்சோ ஃபாலோ அவர் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். தேங்க்யூ.